இந்த வீடியோவில் என்னோட இந்த வாய்ஸில் உங்களெல்லாம் மீட் பண்ணுறேங்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா பாஸ்ட் ஒரு 1 வீக்காக பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவியான ஒரு ஃபீவருங்க, கோவிடோ அப்படின்னு நினச்சி பயந்த அளவுக்கு ஒரு ஃபீவரு. ஸோ டாக்டர் பார்த்தோம், இல்லை இது வைரல் ஃபீவர் தான், 2 மந்த்ஸாக இந்த மாதிரி நிறைய பேர்த்துக்கு வருது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த ஃபீவருக்கு அப்புறம் அந்த ஒரு 2 நாள் என்னால் சுத்தமாக எந்திரிக்கவே முடியல. ஸோ ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்து பில்ஸ் எடுத்துமே 2 டேஸ்க்கு அப்புறம் தான். ஸோ அதுக்கப்புறம் அந்த ஃபேஸ் வாஷ் பண்ணி என்னால் எழுந்து நிற்க முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் கிடச்சிச்சு பாருங்கள், அது வந்து தனி. ஸோ ஃபேஸ் வாஷ் பண்ணி ரெடியாச்சு. நீ அடுத்தக்கிட்ட வேலையாக வந்து பிளாங்கெட்லாம் துவச்சிடலாம், ஏன்னா ஃபீவராக வேறு இருந்திருக்கும் இல்லையா. ஸோ பிளாங்கெட் பில்லோ எல்லாத்தையும் வந்து துவைக்க போட்டுடலான்ட்ருக்கேன். அந்த வாய்ஸ் கேட்டிங்களா, இப்போ எடிட் பண்ணும்போது, இப்போ வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கும் போது என் வாய்ஸ் கொஞ்சம் பரவாயில்ல, பட் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ரொம்பவே மோசமாக இருந்தது. அதுதான் அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ ஃபீவர் வந்ததுக்கப்புறம் நம்ம பிளாங்கெட்ஸு கொஞ்சம் க்ளீன் பண்ணுறது ரொம்ப நல்லது, ஏன்னா வைரல் ஃபீவர் கண்டிப்பாக இன்ஃபெக்ட் ஆகி நம்ம படுத்திருந்தடோம். ஸோ அதனால் வந்து எல்லா ட்ரெஸ்ஸு, எல்லா பிளாங்கெட், பெட் கவர், பில்லோ கவர் எல்லாத்தையும் எடுத்து நல்லா நீட்டாக துவைக்க போட்டுட்டு தான் அடுத்த வேலையை பார்த்தேன். பட் என்னால் குளிக்க முடியல. ஸோ கொஞ்சம் வெயில் ஏறினதுக்கப்புறம் குளிக்கலாம், மார்னிங்கே குளிக்க வேணாம்னு சொல்லிட்டு இட்லி வாங்கி சாப்பிட்டேன். இது வந்து கௌரி கிருஷ்ணாவோட இட்லி. எனக்கு வந்து இட்லி வந்து என்னோடய ஃபேவரட் ஃபுட்டுங்க. எப்படின்னா எனக்கு வந்து என்ன சாப்பிடணும் அப்படின்னு சொன்னால் லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வந்து இட்லி தான் வச்சுருப்பேன். ஏன்னா எனக்கு இட்லி வந்து அவ்வளோ பிடிக்கும். அதுவும் இங்கே ஒரு கௌரி கிருஷ்ணான்னு ஒரு பியூர் வெஜ் ஹோட்டல் இருக்குது, அதில் இவன் நான் இட்லி சாப்பிட்றேங்கிறது தெரியாமல் அவன் இன்னமும் சாப்பிட்றாளேன்னு சொல்லி உட்காந்து பார்த்துட்ருந்தான். உண்மையிலேயே அவனோட செம்ம ஃபன்னாக இருந்துச்சு. டே இட்லி தாண்டா சாப்பிட்றேன் அக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் சானியாவோடையும் ஆசீர்வாதோடையும் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். ஏன்னா ஃபீவர்னு சொல்லிவிட்டு அவங்கள பக்கத்துலேயே நான் போகல, ஏன்னா எந்திரிக்கவே முடியல அப்படி ஒரு ஃபீவர். ஸோ கொஞ்சம் நேரம் அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு சானியாவை வெளியே ரெஸ்ட் ரூம்க்கெலாம் விட்டுட்டு சீசர் கூடையும் கொஞ்ச நேரம், சாரி ஆசீர்வாதம் கூடையும் கொஞ்ச நேரம் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த ஃபீவர் டைமில் அந்த பாஸ்ட் 2 டேஸ் ஒன்றுமே சாப்பிட முடியாமல் இருந்துச்சுங்க. த்ரோட் பெயின்லாம் ரொம்ப இருந்துச்சு. அப்போது இந்த வீடியோ எடுக்கும் போது நான் பேசுனப்போ கூட பார்த்திங்கன்னா எனக்கு த்ரோட் பெயின் இருந்துச்சு. அந்த டைமில் ஆரஞ்சு வந்து அப்படியே தோலோடையே கட் பண்ணி அந்த ஜூஸ் சாப்பிட்றது உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. புளிப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. அந்த தோலோடு நம்ம அந்த ஜூஸை சக் பண்ணும்போது எனக்கு என்னமோ அந்த டைமில் அந்த காய்ச்சல் வாய்க்குன்னு சொல்லுவாங்கள்ல, சாதாரண சாப்பாடு சாப்பிடும் போதெல்லாம் இட்லிலாம் சாப்பிடும் போதே 2 கூட சாப்பிட முடியல, வாயெல்லாம் கசந்த மாதிரி இருந்துச்சு. பட் இந்த ஆரஞ்சு வந்து என்னோடய இந்த ஃபீவரில் வந்து ரொம்ப ஃபேவரட் ஃபுட்டு மாதிரி ஒரு ஆயிடுச்சு. நியர்லி ஆரஞ்சு வந்து சளிக்கு ரொம்ப நல்லது, ஆரஞ்சு தான் வாங்கி போட்டுட்டே. எனக்கு வந்து அந்த சாப்பிடும் போதே பார்த்தீங்கன்னா த்ரோட் பெயின் வந்து ஃபீவர் முடிஞ்சுமே ஃபீவர் முடிஞ்சதுக்கப்புறம் த்ரோட் பெயின் சொல்லப்போனால் கொஞ்சம் ஹெவியாகவே ஒரு 2-3 நாள் இருந்தது. அந்த டைம் ஃபுல்லாக நான் இந்த வந்து ஆரஞ்சு தான் சாப்பிட்டேன். ஒரு ரெண்டு கிலோ ஆரஞ்சு சாப்பிட்ருப்பேன்னு நினைக்கிறேன், அடிக்ட் ஆகிட்டேன் இதுக்கு. அதுக்கப்புறம் இந்த டேப்லெட் வந்து இது தாங்க நான் போட்ட கடைசியான டேப்லெட்டு. அதுக்கப்புறம் காட்ஸ் கிரேஸ் எனக்கு ஃபீவரோ கோல்டோ த்ரோட் பெயின் இருந்துச்சு, பட் அதை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சரி பண்ணிக்கிட்டேன். ஹாட் வாட்டர் குடிச்சு இந்த மாதிரி. அதுக்கப்புறம் 1 வாரமாக மாறி மாறி காய்ச்சல், உடம்பெல்லாம் ரொம்ப டயர்டாகி யாருமே சரியாக சாப்பிடல, கஞ்சி தான் குடிச்சிட்டு இருந்தோம். அதனால் எங்கள் அம்மா இன்றைக்கி மட்டன் குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லி மட்டன் குழம்பு வச்சாங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1/2 கிலோ மட்டன் எடுத்திருப்போம், அதுக்கு வந்து 1/4 கிலோ வெங்காயம் வணங்கிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த வெங்காயம் நல்லா வணக்கிட்டு இருக்கும்போது அதில் கொஞ்சமாக கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் நோட் பண்ணுங்கள், எங்கள் அம்மா வந்து சைடில் வந்து ஒரு பாத்திரத்தில் தக்காளி போட்டு அதை வேக வைக்கிறாங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க. ஒரு ரசம் செய்வாங்க, அது ரசம்னு சொல்கிறத விட சூப்புன்னு சொல்லாங்க, சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ வாங்க இந்த ரெசிபி கண்டினியூ பண்ணலாம். இந்த வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் ஹோம்மேட் மட்டன் மசாலா ஆட் பண்ணுவோம். அந்த ஹோம்மேட் மட்டன் மசாலா நாங்கள் எப்படி வீட்லேயே பண்ணோங்கிறதோட ரெசிபி வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் வந்து டீட்டெயில்டாக அந்த மசாலா பொடி அரைச்சதோட லிங்க் இருக்குங்க, பார்த்துக்கோங்க. அது வந்து இந்த ரெசிபி எப்படி செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு புரிஞ்சுக்கும். வேணும்னா நீங்களும் கூட அந்த இது ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா வறுத்து அரைச்ச மசாலா அப்படிங்கிறதுனால இந்த எண்ணெயில் வந்து நல்லா அதை வணங்க விடணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் அந்த சூட்லேயே அடுப்பு நல்லா சிம்க்கு கொண்டு வந்து இந்த மசாலாவை வந்து கொஞ்சமாக வணக்கி விட்டுட்டு அப்படியே ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா சூடு ஆறுனதுக்கப்புறம் இதை நல்லா எடுத்து அரைச்சி
பேஸ்டாக்கி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த பேஸ்ட்டை வந்து எப்போ ஆட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு வீடியோவில் கண்டினியூ பண்ணுறேன். இதுக்கப்புறம் ஒரு குக்கரை எடுத்துகிட்டு குக்கரில் வந்து எண்ணெய் போட்டு கொஞ்சமாக வாசத்துக்கு பட்டை போட்டுக்கிட்டாங்க, போட்டு வெங்காயம் வெங்காயமும் கறி லீவ்ஸும் போட்டுக்கிட்டாங்க. இந்த கறி லீவ்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்ல வாசம் கொடுக்கும், நல்ல டைஜஷன். ஸோ அதனால் வந்து மேக்ஸிமம் கறி லீஃப் வந்து அவாய்ட் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் நல்லா கழுகின மட்டனை எடுத்து அதில் வந்து ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா சுற்றி பரட்டி விடுங்க, ஏன்னா மட்டன் வந்து ஒட்டுங்க. ஸோ நீங்கள் நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அந்த எண்ணெயோட வெங்காயத்தோடு சேர்ந்து அதுக்கப்புறம் ஒட்டாது. பார்த்தீங்கன்னா அந்த பிங்க் கலரில் இருந்தது வந்து அப்படியே பேல் கலரில் ஆகும். ஸோ கொஞ்ச நேரம் நல்லா கிண்டி விடுங்க, அப்படியே விட்டுறக்கூடாது. ஸோ போட்ட உடனே நல்லா வந்து கிண்டி விட்டுட்டு அது கொஞ்சமாக நல்லா பேல் கலராக மாறும். எல்லா பீசஸும் அந்த பிங்க்லேருந்து பேலை மாறினதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு அதை நல்லா வேக விட்டுருங்க. இது வெந்துட்டுருக்க கேப்பில் வந்து நம்ம வந்து அந்த வேக வச்ச தக்காளி வந்து சூடு ஆறி இருக்கும். ஸோ அதோட அதை வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். இது வந்து புளியே போடாமல் ரசம் வைப்பாங்க, புளி ஊற்றாமல் வெறும் தக்காளியிலேயே ரசம் வைப்பாங்க. அந்த தக்காளி வந்து வேக வச்சு எடுத்துக்கிறாங்க. இது வந்து சூப்பராக இருக்குங்க, மைல்டாக சூப் குடிச்ச மாதிரி இருக்கும். இந்த நான்வெஜ்லாம் சாப்பிட்டா நமக்கு டைஜஷன் ஆகிறது அந்த மாதிரிலாம் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ நல்லா சாப்பிட்டுட்டு இதை சாதத்தில் ஊற்றி ரசம் மாதிரி சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும், சும்மா வெறுமனே குடித்தாலும் நல்லாயிருக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த மூடி போட்டு வச்ச மட்டன்லேருந்து தண்ணி விட்டுருக்கு பார்த்தீங்களா, இதுலேருந்து ஒரு ஒரு கரண்டி மோந்து எங்கள் அம்மா அந்த தக்காளி பினஞ்சு வச்சதில் வந்து ஆட் பண்ணிக்கிட்டாங்க. ஏன்னா ரசத்துக்கு வந்து இது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும், அதனால தான் சொன்னேன் இது ரசங்கிறத விட சூப்புன்னு சொல்லலாங்க அப்படின்னு சொல்லிட்டு. லைட்டாக அந்த மட்டனோட ஃப்ளேவர் இருக்கும், ரா மட்டன் பார்த்தீங்களா, நல்லா வணங்கி தண்ணி விட்டுருக்கு, அதில் வேறு எதுவுமே இருக்காது. நம்ம அந்த வெங்காயம் கருவேப்பிலை போட்டு வணக்கினது ப்ளஸ் அந்த மட்டனோட தண்ணி மட்டும்தான் இருக்கும். அதில் வந்து இந்த ரசம் மாதிரி பண்ணுவாங்க, கருவேப்பிலை வரமிளகாலாம் போட்டு இஞ்சி சீரகம் குறுமிளகு சாரி இஞ்சிங்கிறேன் பூண்டு சீரகம் குறுமிளகுலாம் போட்டு யூஸ்வலாக ரசத்துக்கு அரைப்பாங்கள்ல அந்த மிக்ஸ் தான், அதை நல்லா அரைச்சி அதில் நல்லா வணங்க விட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காய பொடியும் அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் ஆட் பண்ணிக்கிறாங்க. எதுக்கு இந்த தக்காளி நம்ம இப்படி ஆட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா புளி வந்து ஆட் பண்ண போகிறதுல இந்த தக்காளியில் இருக்கிற மைல்டான புளிப்பு மட்டும்தான் இருக்கும், புளிப்பே தெரியாது, லைட்டாக புளிக்கு ஒரு டேஸ்ட் கொடுக்கும், அதுக்காக தான் இந்த தக்காளி. ஸோ இந்த தக்காளியை நல்லா வணங்க விட்டுட்டு இதுக்கப்புறம் தான் மட்டனில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறாங்க. ஏன்னா அந்த தண்ணி ரசத்துக்கு எடுக்கிறாங்க பார்த்தீங்களா, அதனால தான் கறியை வணக்கும் போதே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடலை, அந்த தண்ணி எடுக்கணுங்கிறதுக்காகவே. ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அப்புறம் ரசத்தோட ஃப்ளேவர் வந்து அந்த மாறிடும், இந்த இஞ்சி பூண்டு வாசம் வந்து அதில் வந்துடும். ஸோ அதனால அந்த இஞ்சியோட ஃப்ளேவர் வந்து அதுக்கு போகக்கூடாது, நல்லா இருக்காது. ஏன்னா பூண்டு போட்டு தான் ரசத்துக்கு நம்ம அரைப்போம், பூண்டு சீரகம் குறுமிளகெல்லாம் தான் அரைப்போம், அதனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் மட்டனுக்கு போடுற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு முன்னாடியே அந்த தண்ணி எடுக்கணும், அதுதான் கான்செப்ட். ஸோ போட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும், ஏன்னா அந்த மட்டனில் இஞ்சி பூண்டு ஃப்ளேவர் நல்லா இறங்கியிருக்கணும், அதே டைமில் இஞ்சி பூண்டோட வாசம் போகணும். ஸோ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திரும்ப ரசத்தோட வேலையை எங்கள் அம்மா ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கிட்டாங்க, அதுக்கப்புறம் அந்த கரைச்சி வச்சுருக்க தண்ணி ஊற்றிட்டாங்க. ஆனாங்க எங்கள் அம்மா கிட்டேருந்து ஒரு ரெசிபி எடுக்கிறதுக்குள்ளே கேமராவை வந்து மூவ் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம், கண்ணை மூடுனா எங்கள் அம்மா ஒரு ஸ்டெப்பு பண்ணி முடிச்சிருப்பாங்க, அந்த மாதிரி ரொம்ப ரிஸ்கியான ஒரு அம்மா கிட்ட இந்த ரெசிபி எடுக்கிறேன். ஏன்னா அவங்களோட இதெல்லாம் ரொம்ப சிக்னேச்சரான டிஷ்ஷுங்க, இந்த மட்டன் குழம்பு இந்த ரசம் இதெல்லாம் வந்து ரொம்ப யூனிக், அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுனால தான் அவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்தேன். உப்பெல்லாம் செக் பண்ணி ரசம் வந்து சைடில் கொதிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டே இருக்குது. மீன்வைல் இதோட இஞ்சி பூண்டு வாசம்லாம் நல்லா போயிடுச்சு. ஸோ அதனால் தக்காளி போட்டு, தக்காளி போடணும்னு அவசியம் கிடையாது, ஏதோ அந்த ரசத்துக்கு போட்டு மிச்சம் இருந்ததுனால எங்கள் அம்மா ஆட் பண்ணிட்டாங்களாட்ருக்கு. அதுக்கப்புறம் இந்த மசாலா வந்து பார்த்திங்கன்னா நம்ம முதல்ல அரைச்சோம்ல வெங்காயம் வணக்கி மசாலா பொடி போட்டு, அதுதான் இதில் வந்து தேங்காய் அரைச்சி ஊற்ற மாட்டாங்க, இது மட்டும்தான், இந்த வெங்காயமும் அந்த மசாலாவும் அரைச்சி ஊற்றுற அந்த திக்னஸ் மட்டும்தான், இதுக்கு தனியாக தேங்காய்லாம் அரைச்சி ஊற்ற மாட்டாங்க. எங்களுக்கு தேங்காய் அரைச்சி ஊற்றினா எங்களுக்கு அந்த மட்டன் குழம்பு வந்து அவ்வளோவா பிடிக்காது. ஸோ எங்கள் அம்மா வந்து இந்த மாதிரி வைக்கிறாங்க. இதை நல்லா வணக்கி விட்டுட்டு அப்புறம் அந்த ஜாரில் கொஞ்சம் நஞ்சம் இருக்கிற மசாலாவையும் நல்லா கழுகி ஊற்றி வச்சுருக்காங்க, அதையும் அந்த தண்ணியில் ஆட் பண்ணிவிட்டு, ஆட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து வேணும்னா ஒரு முழு உருளைக்கிழங்கு தோலோடு வெட்டி போட்டுக்கோங்க. அந்த வெட்டி போட்ட ஷாட் வந்து எடுக்க முடியலைங்க, அதனால தான் ஓரளவு சொல்கிறேன். ஸோ இந்த தண்ணி உள்ளே ஊற்றிட்டு அந்த உருளைக்கிழங்கை வெட்டி போட்டுட்டு குக்கரை நல்லா மூடி, இப்போ எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 விசில் விட்டால் இதுலேயே வந்து ஒரு 25% மட்டன் வந்து வேந்துடும், இந்த வணங்குற ப்ராசஸ்லேயே வந்திருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து பேச்சுலருக்கு கூட இந்த மட்டன் குழம்பு ரொம்ப ஈஸிங்க, பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள்.
அப்புறம் இது வரைக்கும் நம்ம வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணியிருக்கவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. ஃபீவர் வந்து த்ரோட் பெயின்லாம் வந்து இவ்வளோ சீக்கிரம் நான் திரும்ப எடிட்டிங் ஆரம்பிப்பேன்னு நினச்சே பார்க்கலங்க. அதுக்கு முக்கிய காரணம் என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் தான். ஏன்னா நான் இதை எடிட் பண்ணும்போது 100+ என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க, நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் பார்த்துருந்தேன். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பேர்த்துக்கு நம்ம வீடியோ கொண்டு போய் யூடியூப் கொடுக்கும், அது மூலமாக சேனல் இன்னும் நல்ல க்ரோத் கிடைக்கும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணியிருக்கவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றிங்க. நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.